அபார சக்தியால் 300 ஆண்டுகள் வரை எந்த தேதியை கூறினாலும் அதற்கான கிழமையை உடனுக்குடன் கூறி அசத்துகிறான் சாதனை சிறுவன் ஸ்ரீராம் பாலாஜி. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு திறமை ஒளிந்து கிடக்கிறது என்று பொதுவாக சொல்வார்கள். இப்படித்தான் சென்னையைச் சேர்ந்த 12 வயது சிறுவன் 300 ஆண்டுகால அட்டவணையை மனதுக்குள் ஒளித்து வைத்துள்ளான். நாம் வியக்கும் அளவுக்கு இதற்கு முந்தைய ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, எதிர்கால ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, தேதியை கூறினால் சட்டென்று அதன் கிழமையை கூறிவிடுகிறான். மொபைல்ல பாப்பேன். ரொம்ப நேரம் நான் பார்த்துட்டு இருப்பேன் மொபைல்ல. அதனால ரொம்ப நேரமா பார்த்ததுனால மனப்பாடம் வந்துச்சு. 6 வகுப்பு படிக்கும் தனது மகனின் இந்த அதீத ஆற்றல் குறித்து பெருமையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார் ஸ்ரீராம் பாலாஜியின் தந்தை வேலுச்சாமி. நான் வந்து வேளச்சேரியில் டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேளச்சேரியில் தான் தங்கியிருக்கேன். என் பையன் வந்து என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இறந்து போனதுக்கு போனப்போ அடுத்த ஒரு திதி வர ஆரம்பிச்சப்போ என்ன இறந்தா எந்த தேதியில் இருந்தாங்க அப்படின்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன். என் பொண்ணுகிட்டையும் கேட்டால் தெரியல. அவங்களுக்கு பையன்கிட்ட கேட்டால் அந்த டேட் கரெக்டாக சொன்னான். அப்புறம் என்ன பொண்ணுக்கிட்ட கேட்டால் என்ன அம்மா பாட்டி இருந்தது கரெக்டாக சொல்கிறான் இது அப்படின்னு கேட்கும்போது அவன் அடுத்தவங்க பர்த்டே எல்லாம் கரெக்டாக சொல்லுவான்ப்பான்னு சொன்னாங்க. அது ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பித்தேன். கேட்டோடனே அப்போ வந்து 18 வருஷ கேலண்டரை வந்து என்ன டேட்டு என்ன டே அப்படின்னு கேட்டால் அப்போ சொன்னான். உடனே போய் ஸ்கூலில் சொன்னேன். அப்போ ஸ்கூலில் போக சொன்னோன்னே இது ஒன்று ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ப்ரெஸ் மீடியாவை கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அப்போ 18 வருஷத்துக்கு உள்ள டேட்டு கேலண்டர் ஃபுல்லாக சொன்னான். அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருந்துச்சு. முக்கியமான சம்பவம் வீட்டில் என்ன நடந்ததும் சரி, இவனுக்கு தெரிஞ்ச என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, அதை கேட்டாக்கவே கரெக்டாக சொல்லிடுவோம். அந்த தேதியில் என்ன தேதியில் என்ன நடந்துச்சு என்ன டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு அது கரெக்டாக சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும்போது போன வருஷம் பார்த்தாக்கா 200 இயர்ஸ் கேலண்டர் அது வந்து எனக்கு தெரியுப்பான்னு சொன்னான். தெரியும் எதில் பார்த்தப்பான்னு சொன்னான். அதே மொபைலில் தான் பார்த்தேன். 200 இயர்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னேன். எப்படி தெரியும்னு கேட்டால் எனக்கு தெரியும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் ப்ரெஸ் மீட்டை வச்சேன். அது மாதிரி 200 இயர்ஸ் சொன்னேன். இப்போ வந்து 300 இயர்ஸ் சொல்லி தெரியும்னு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி உங்களை கவனத்துக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் கேட்டால் அதுக்கு முன்னாடி இடையில என்னென்ன சம்பவம் வீட்டில் நடந்தாலும் சரி எங்கே வெளியில் இவனு தம்பிக்கு தெரிஞ்ச நாலேஜ் எங்கே நடந்தாலும் சரி அதை கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். அதனால் இப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் மத்தியில் சொல்லுங்கள். அனைத்தையும் நினைவாற்றலுடன் கூறும் ஸ்ரீராம் பாலாஜி அதிகம் விரும்பி சாப்பிடுவது அவரைக்காய் மற்றும் வெண்டைக்காய் தானாம்.